எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மூன்லைட் வீவ்ஸ் சேனல் சர்வெவர் எபிசோட் செவன்டீன் வேற லெவலில் கேப்டன்சி டாஸ்க் நடந்தது நாட்கள் போக போக சர்வேவர் டாஸ்கோட அந்த டஃப்னஸ் எல்லாம் அதிகமாக போய்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும் இது வரைக்கும் நடந்த கேப்டன்சி டாஸ்க்லேயே டஃபஸ்ட் டாஸ்க் இதுதான் டாஸ்க் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கூட அர்ஜுன் சார் ஒரு டைம் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டாரு வாலண்டியர் பண்ண ரெண்டு பேர் தான் நீங்கள் வந்து கேப்டன்சிக்கு நிற்க போறீங்களா மைண்ட் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து ரொம்பவே டஃப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொன்னார் இன்னைக்கு நந்தா எல்லாம் கேப்டன்சி டாஸ்கில் வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஸோ அதை பற்றியெல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வேடர்கள் டீம்ல பார்வதி இல்லாதத மிஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ரவி வந்து அம்ஜத் கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு அவங்க இருந்திருந்தா கியூட்டா பேசிட்டே இருந்திருப்பாங்க அப்படின்ட்டு அவங்க பேசுனது கியூட்டாவா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இதாக இருந்தது எனக்கு பார்க்கறதுக்கு ரவிக்கு மட்டும் அது கியூட்டா பட்டிருந்தது போல இருக்கு பார்வதி பேசுறத கியூட்னு சொல்ற ஒரே ஆள் இவராதான் இருப்பாரு நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால அவங்க டீம் குள்ளாரியே இந்த வாரம் கேப்டனுக்கு யாரை நிற்கிறது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க தனித்தனியாக லக்ஷ்மி பிரியா எப்பையும் போல வந்து நந்தா கிட்ட நீங்கள் கேப்டன் ஆகணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நந்தாவும் திரும்ப திரும்ப ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தார் இன்னொரு பக்கம் நாராயணன் போய் ஐஸ்வர்யா கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு நீங்கள் இந்த வாட்டி கேப்டனாக நில்லுங்க அப்படின்ட்டு ஸோ நந்தாவும் ஐஷுவும் கடைசி வரைக்கும் கொஞ்சம் இழுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை நந்தா என்ன சொன்னாருன்னா நாராயணன் வந்து நல்லா டெசிஷன் எடுப்பாரு ஸோ அதனால இந்த வாட்டி அவர் கேப்டனா நிற்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு இந்த வாரம் கேப்டன்சியோட மெயின் தீம் என்னன்னா யார் வந்து டெசிஷன் நல்லா எடுப்பாங்க அவங்கள கேப்டன் ஆக்குங்க அப்படிங்கிற மாதிரி தான் தீம் கொடுத்துருந்தாங்க இங்க வந்து ஒரு சைடு நந்தா கேப்டன் ஆகணும் இன்னொரு சைடு ஐஷு கேப்டன் ஆகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்போ அம்ஜத் வந்து இன்னொரு ஒரு பிளான் போட ஆரம்பிச்சிட்டாரு லக்ஷ்மி பிரியாவை கூப்பிட்டு நாமெல்லாம் ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணலாமா ரவியனை நம்ம கூட தான் இருப்பாரு நாராயணன் ஈஸியா நம்ம பேச்சை கேட்டுப்பான் அவனை நம்ம சைடு இழுத்துக்கலாம் நந்தாவும் ஐஷுவும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க நாமெல்லாம் சேர்ந்து ஐஷுவை வெளியே அனுப்பிடலாம் அப்படின்ட்டு அம்ஜத் சொன்னாரு லக்ஷ்மி பிரியாக்கு இதை கேட்டு செம ஷாக் ஆயிருச்சு லக்ஷ்மி பிரியா வந்து நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் லக்ஷ்மி பிரியா கேமரால நம்ம வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போதைக்கு டீம்ல எல்லாருமே டீம் நல்லா விளாடணும் அப்படின்னு தான் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம் யாருமே இங்கே வந்து செல்ஃபிஷா யோசிக்கல டீமை ஒன்றா கொண்டு போகலான்னு தான் பார்த்துட்ருக்கோம் ஆனால் எப்போ வந்து எல்லாரும் செல்ஃபிஷாக விளையாடுறாங்கன்னு தெரியுதோ அப்போ நானும் செல்ஃபிஷாக விளையாட ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போதைக்கு லக்ஷ்மி பிரியாவுக்கு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுல ஐடியாவே இல்லை அம்ஜத் வந்து இதை ரொம்பவே ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் தோணுது ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே அம்ஜத் கேப்டனான வீக்லேயே இதை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஸோ அந்த வீடியோல என்ன சொல்லியிருந்தோன்னா அம்ஜத் வந்து அவரோட கேமை விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம் அம்ஜத் அவர் கேப்டன் ஆன உடனே இந்த பிளானை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அவரோட ஐடியால என்ன இருந்ததுன்னா நந்தாவை எலிமினேட் பண்ணி விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது போன வாரம் அவர் கேப்டனான அதே நாளில் நந்தாவை தவிர எல்லாரையும் கூப்பிட்டு இப்போ நம்ம ஸ்வாப் பண்ணுற மாதிரி ஏதாவது கேட்டால் நம்மளோட ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயரை ஸ்வாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயரை வெளியே அனுப்பிச்சிட்டா நாம கொஞ்சம் வெளியே தெரியும் அப்படின்னு நினச்சிட்டாரு போலருக்கு அதுவும் இல்லாமல் இந்த ட்ரைபல் பஞ்சாயத்துக்கு போகிற டிஸ்கஷன் நடந்துட்டு இருந்தப்போ ஐஸ்வர்யா வந்து ரவியை வெளியே அனுப்பலாம் அப்படின் தான் சொல்லியிருந்தாங்க இப்போதைக்கு ஐஸ்வர்யா எதை டிஸ்கஸ் பண்றதா இருந்தாலும் நந்தா தான் ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்றாங்க சோ இப்போதைக்கு நந்தாவும் ஐஷுவும் ஒரு தனி டீம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு அம்ஜத்துக்கு தோணுது போல இருக்கு டீமே பார்வதியை ஓட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தப்போ ஐஸ்வர்யா மட்டும் ரவி பேரை சொல்லியிருந்தாங்க சோ இப்படியே போச்சுன்னா ரவியை எலிமினேட் பண்ணிட்டு அடுத்து நம்ம பக்கம் எல்லாரும் திரும்பிடுவாங்க அதுக்கு பதிலாக ஐஸ்வர்யாவையே எலிமினேட் பண்ணிட்டா என்ன அப்படின்னு அம்ஜத் நினைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் ஐஸ்வர்யாவை வெளியே அனுப்பணும் அப்படின்னு அம்ஜத் நினைச்சது ரொம்பவே தவறான டெசிஷன் ஏன்னா ஒரு டீம்ல ஐஸ்வர்யா தான் ரொம்பவே லீட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களை வெளியே அனுப்பிட்டா இந்த டீமோட ஸ்ட்ரென்த்தே குறைஞ்சிரும் டீம் டாஸ்கா இது நடந்துட்டு இருக்க வரைக்கும் ஐஸ்வர்யா வந்து ரொம்பவே இந்த டீமுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க ஒருவேளை இண்டிவிஜுவல் டாஸ்கா மாறுறப்ப வேணால் ஐஸ்வர்யா வந்து அம்ஜத்துக்கு நல்ல டஃப் ஃபைட்டரா இருப்பாங்க அப்போ வேணால் அவங்களை எலிமினேட் பண்ணலாம்னு இவங்க நினைக்கலாம் ஒருவேளை ஐஸ்வர்யாவை எலிமினேட் பண்ணி மூன்றாம் உலகத்துக்கு அனுப்பினாலும்

முதுகில் குத்திட்டு எப்படி வேணாலும் நம்ம வந்து யாரை வேணாலும் அனுப்பலாம் அப்படிங்கிறது ஸோ அம்ஜத் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை இங்கே ஃபாலோ பண்ணுறதுக்கு தயாராக இருக்காரு ஆனால் என்னென்னா இப்போதைக்கு வேடர்கள் டீமில் யாருமே அந்த மாதிரி யோசிக்கல அவங்க டீமில் மெயினாக என்ன யோசிக்கிறாங்கன்னா யார் உண்மையாலுமே வீக்கஸ்ட் லிங்க் அவங்கள தான் வெளியனுப்பணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ அம்ஜத் வந்து எப்படி எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதுல தான் இருக்குது இந்த பக்கம் காடர்கள் டீமில் யார் கேப்டன் ஆக போகிறா அப்படிங்கிற டிஸ்கஷனில் உமாபத்தியையும் ராமையும் நிற்க சொல்கிறாங்க ஆக்சுவலாக ராம்க்கு வந்து இது வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம்தான் கேப்டனாக நிற்கிறதுக்கு ஏன்னா அவருக்கு வந்து ஏதோ அலர்ஜி ஆகிடுச்சான் சின்ன சின்ன பூச்சி கடிச்சு அவர் உடம்பு ஃபுல்லாக தடிச்சிருக்கு ஒவ்வொரு வாட்டியும் கேப்டன்ஷிப் நடக்கும்போது ராம் வந்து நான் கேப்டனுக்கு நிற்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தப்பெல்லாம் அவரை வந்து யாரும் நிற்க விடலை இந்த வாட்டி அவர் இந்த நிலமையில இருக்கிறப்போ அவரை நில்லு அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அவரும் வந்து போட்டி போட வந்தார் காடர்கள் டீம் என்னதான் வந்து வந்து கிட்ட நல்லா பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாலும் இன்டெரக்டாக ராம ஒதுக்கி வச்சுட்டு தான் ஒரு பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து கேப்டன்சி டாஸ்க் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி வேற லெவலில் இருந்தது வேடர்கள் சார்பாக நந்தாவும் ஐஸ்வர்யாவும் கம்ப்ளீட் பண்ணாங்க டாஸ்க் என்னென்னா ஒரு பாரை வந்து தங்களோட ஷோல்டரில் சுமந்துட்டு நிற்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட்டாக அதில் ஆட் பண்ணிகிட்டே இருப்பாங்க முதல்ல ஒரு பத்து கிலோ ஆட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டரை கிலோ ஆட் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க யார் வந்து கடைசி வரைக்கும் அதை தாங்கி பிடிக்கிறாங்களோ தான் வின்னர் சும்மா சொல்லக்கூடாது ஐஸ்வர்யால வேற லெவல் டஃப் கொடுத்தாங்க நந்தாவும் ஐஸ்வர்யாவும் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட எழுவது கிலோ ரொம்ப நேரம் சுமந்துட்டு நின்றுட்டு இருந்தாங்க ஒவ்வொரு பத்து நிமிஷத்துக்கும் வெயிட் ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதை வந்து அவங்க தாங்கி பிடிச்சிட்டே இருக்கணும் இதுக்கடையில் நீங்கள் யார் வந்து கேப்டனாக வர வேணான்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு போய் இன்னும் நீங்கள் வெயிட் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க வேடர்கள் டீம் ரொம்ப அழகாக ரெண்டு ரெண்டு பேரை பிரிஞ்சு வெயிட் ஆட் பண்ணாங்க அதாவது ரெண்டு பேர் ஐஸ்வர்யாவுக்கு போட்டாங்கன்னா ரெண்டு பேர் வந்து நந்தாவுக்கு போட்டாங்க ஸோ வெயிட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தது ஈக்குவலான வெயிட்டை ரெண்டு பேரும் சுமந்துட்டு நின்றுட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக ஜி தமிழ் ஐடியா இல்லாத பசங்க இந்நேரத்துக்கு ஐஸ்வர்யாவுக்கு சிங்கப்பெண்ணை சாங் போட்டிருக்கணும் இந்நேரம் விஜய் டிவியாக இருந்தா சும்மா நடந்து போறதுக்கெல்லாம் சிங்க பெண்ணேன்னு போட்டிருந்திருப்பாங்க ஐஷு இந்த அளவுக்கு டாஸ்க் பண்ணியும் அவங்களுக்கு அந்த சாங் போடலை கன்ஃபார்மாக அவங்களுக்கு சிங்கப்பெண்ணை போட்டிருந்துருக்கணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஆக்சுவலாக வேடர்கள் நந்தாவை கேப்டன் ஆகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி இருந்திருப்பாங்க போல இருக்கு அதனாலதான் அர்ஜுன் சார் வந்து நீங்க யார் கேப்டன் ஆக வேணாம்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வெயிட் போடுங்கன்னு சொன்னப்போ ஈக்குவலாக போட்டாங்க டீமை அப்போ ஐஸ்வர்யா ஏன் நம்ம பிளான் படி போங்க ஏன் இப்படி எல் ரெண்டு பேருக்குமே வெயிட் போடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க பட் ஃபைனலாக வந்து ஐஸ்வர்யானால் ஒரு கட்டத்துக்கு மேலே அதை தூக்க முடியல நந்தா வந்து அவரும் வேறு லெவல் பெர்ஃபாமன்ஸ் ஏன்னா அவர் கொஞ்சம் கூட அந்த வெயிட் சுமந்திருக்கேன் அப்படின்னு மூஞ்சில் கூட காட்டில் அவ்வளோ ஸ்டேபிளாக ஸ்டடியாக நின்றுட்டுருக்காரு ஐஷா வந்து அதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக எல்லாம் பண்ணாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர பண்ணுறதுக்காக ரெண்டு டீமும் பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க அப்போ ஐஷோலாம் ஸ்டார்டிங்கில் டான்ஸ் எல்லாம் கூட ஆடிட்டு இருந்தாங்க நந்தாலாம் கடைசி வரைக்கும் ஸ்டேபிளாக நின்றுட்டு இருக்காரு ஒரு சின்ன அசைவு கூட இல்லை ஸோ ரெண்டு பேருமே செம்மையாக பண்ணாங்க இதுதான் ஒரு டஃப் ஃபைட் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு வெயிட்டெல்லாம் என்னால் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது இப்படி கொண்டாந்து நம்ம ஷோல்டரில் வச்சா அப்படியே குப்பரடிச்சு விழுந்துற வேண்டிதான் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வெயிட்டை தூக்கிட்டு அவ்வளோ அசால்ட்டாக நின்றுட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு வீக் நந்தா வந்து கேப்டனாக நிற்கலன்னு சொன்னதுக்கு பார்வதி சொல்லிகிட்டு இருந்தாங்க நந்தாவுக்கு வந்து கேப்டனை நிற்கிறதுக்கு பயம் அதனால தான் நிற்க மாட்டேங்கிறாரு போட்டி போடுறதுக்கு பயம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த வாட்டி நந்தாதான் அந்த போட்டியில் ஜெயிச்சு கேப்டன் ஆனார் இதை பார்க்குறதுக்கு பார்வதி இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு அடுத்து வேடர்கள் சைட்ல உமாபத்தியும் ராமும் வந்து போட்டி போட்டாங்க ராம்னால ஸ்டார்டிங்லேயே முடியல அப்படிங்கிறத ஒரு ஃபேஸ்லேயே தெரிஞ்சு போச்சு ஒரு கொஞ்சம் வெயிட் ஆட் பண்ணதுமே அவரால் தாங்க முடியல ஈஸியாக கீழே விட்டுட்டாரு ஸோ உமாபதிக்கு இது வந்து ஒரு ஈஸி வின் ஆயிடுச்சு ஸோ காடர்களோட கேப்டனா உமாபதியும் வேடர்களோட கேப்டனா நந்தாவும் இந்த வாரம் செலக்ட் ஆயிருக்காங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மூன்றாம் உலகத்தை காட்டுறாங்க ஸ்ருஷ்டி இந்திரஜா காயத்ரி இவங்கெல்லாம் இருந்தப்போ மூன்றாம் உலகத்தை ரொம்பவே கம்மியாக தான் காட்டினாங்க ஆனால் பார்வதி வந்ததுக்கப்புறம் திரும்ப திரும்ப மூன்றாம் உலகத்தை காட்டிக்கிட்டே தான் இருக்காங்க அங்கே வந்து பார்வதி காயத்ரிக்கு செம்மையாக ஏற்றி விட்டுட்டுருக்காங்க நீ எலிமினேட் ஆனதுக்கப்புறம் உன் டீம்மேட்ஸ் உன்னை பார்த்து இப்படியெல்லாம் பேசினாங்க அப்படியெல்லாம் பேசுனாங்கன்னு தப்பு தப்பாக போட்டு கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த மூன்றாம் உலகத்துக்கு யார் வருவான்னு நீ நினைக்கிற அப்படின்னு பார்வதி கிட்ட கேட்குறாங்க காயத்ரி சொல்கிறாங்க ராம் தான் வருவான் அப்படின்னு உடனே பார்வதிக்கு இது ஒரு நல்ல கீ பாயிண்ட்டாக அமைஞ்சிருச்சு ராம பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஆக்சுவலாக அந்த டீமில் வந்து காயத்ரிக்கு எதிராக பண்ணாமல் இருந்த ஒரே ஆள் தான் இருந்தார் இவங்களும் இஷ்டத்துக்கு ஏற்றி விட்றாங்க காயத்ரியும் அதெல்லாம் நம்பவே ஆரம்பிச்சிட்டாங்க ராம் வரட்டும் அப்பா நான் அவனை வச்சுக்கிறேன் அவனுக்கு எதாவது என் கிட்ட ஹெல்ப் வேணும்னு வந்து நிற்பான்ல அப்போ நான் அவனை கவனிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் காயத்ரி பேசுகிறாங்க ட்ரைபல் பஞ்சாயத்துல கூட ராம் வந்து காயத்ரி பேரை எழுதவே இல்லை ஆனால் காயத்ரி தேவ ராம் மேல கோவப்பட்டு இருக்காங்க சொல்ல ராம் தான் காயத்ரி மேல கோவப்படணும் அந்த ப்ராமிஸை வந்து எல்லாருக்கிட்டேயும் போய் உடைச்சதுக்கு இவங்க பார்வதி பேச்சை கேட்டுட்டு தேவையில்லாம ராம் மேல ஒரு வெஞ்சன்ஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு நம்ம ரெண்டு பேரும் நம்ம டீமுக்கு ஜால்ரா போடலை அதனாலதான் நம்மளை தனியா துரத்தி விட்டுட்டாங்க அப்படி இப்படின்னு பயங்கரமா ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க நாமளும் டெய்லி ரிவ்யூவில் சொல்லிகிட்டே இருக்கோம் பார்வதி வந்து பிக் பாஸ்னு நினச்சி சர்வைவர்க்கு வந்துட்டாங்க அதுலேயும் இந்த மூன்றாம் உலகத்துக்கு வந்ததுக்கப்புறம் காசிப் பேசி ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல டாஸ்கில் ஜெயித்தா மட்டுமே தான் அந்த மூன்றாம் உலகத்தில் சர்வை பண்ண முடியும் மொதல் நாளாக இருக்கவும் காயத்ரிக்கே நல்லா கீ கொடுத்துட்டு இருக்காங்க இன்னும் ஒரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா காயத்ரியே தெரிச்சு ஓடிடுவாங்க அந்த அளவுக்கு பார்வதி அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க அட்லீஸ்ட் நமக்காவது காட்டாமல் இருந்தால் பரவாயில்ல நமக்கும் டெய்லியும் காட்டி நம்மளையும் இருக்காங்க இப்போதைக்கு காடர்கள் டீம் வந்து ராமை ஓட் அவுட் பண்ணுறதுக்கு ரெண்டு காரணங்கள் கிடச்சிருச்சு ஒன்று வந்து அவர் டாஸ்கில் பாதியிலே க்விட் பண்ணிட்டாரு இன்னொன்று அவருக்கு வந்து அலர்ஜி ஆகிடுச்சி ஸோ இந்த ரெண்டு பெரிய ரீசன்ஸ் போதும் ராம வந்து வெளியே அனுப்புறதுக்கு ஸோ இந்த வாரத்தில் ராம்க்கு ஹிட்டன் இம்யூனிட்டி ஐடல் கிடச்சதுன்னா ஒரு பெரிய கேம் சேஞ்சிங் மொமெண்ட்டாக இருக்கும் இவ்வளோ நாள் ஆகியோ யாருமே அந்த ஹிடன் எம்யூனிட்டி ஐடியில் தேடவே மாட்டேங்கிறாங்க அது வந்து ராம் கையில கிடைச்சா செம்மையா இருக்கும் ஒருவேளை கிடைக்கலன்னா கன்ஃபார்மா அவர் தான் எலிமினேட் ஆக போறாரு இதில் வர ஸ்டார்டிங்ல விக்ராந்த வந்து ராம கூப்பிட்டு பேசுகிறாரு போன ட்ரைபல் பஞ்சாயத்துக்கு அவங்க போனாங்களே அப்போ வந்து ராம் என்ன சொல்லியிருக்காருன்னா கிட்டே நெகட்டிவ் வைப்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு அதை வந்து விக்ராந்த் இவ்வளோ நாள் மனசுல வச்சுட்டு திரும்பியும் ராம கூப்பிட்டு தனியா பேசிட்டு இருக்காரு நீ அப்ப சொன்னது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது நானும் இன்ட்ரவன்ட் தான் கொஞ்சம் எல்லாரு கூடயும் சகஜமா பேசுறதுக்கு நாள் எடுக்கும் அதனால தான் நம்ம பேசல உன்னை ஒதுக்கியெல்லாம் வைக்கிறது கிடையாது நம்ம எல்லாம் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ராம் கிட்ட பேசிட்டு இருக்காரு இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ இந்த ரெண்டு டீமும் ஹிடன் இம்யூனிட்டி ஐடியல்ல தேட போறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படி தேடனா யாரு கைக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஸோ அடுத்த எபிசோட் ப்ரோமோவா என்ன காட்டுறாங்கன்னா ரிவார்ட் சேலஞ்ச் டாஸ்க் இருக்கு நிறைய பெரிய மரக்கட்டைகள் எல்லாம் இருக்குது அதை வந்து ஒரு ஆர்டரில் அடுக்கி வைக்கணும் அதை அடுக்கி வச்சுட்டு மேலேருந்து ஒரு தண்ணி குதிக்கணும் தண்ணி இருந்து நீந்தி போய் ஒரு கரையில் போய் எங்கேயோ நிற்கிற மாதிரி காட்டுறாங்க ரவியெல்லாம் வந்து அந்த தண்ணி குளிரை குதிச்சுட்டு முடியாமல் தத்தளிச்சுட்டு இருக்காரு அப்புறம் தான் தூக்கி விடுறாரு ஸோ இதுதான் நெக்ஸ்ட் எபிசோட் ப்ரோமோவாக காட்டுறாங்க ஸோ இந்த ரிவார்ட் ஷேலஞ்சாக யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் சார் நீங்கள் இன்றைக்கி நந்தாவும் உமா பற்றியும் கேப்டன் ஆனதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஐஸ்வர்யாவோட பர்ஃபார்மன்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி